வெல்கம் டு தஷ்யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய சவுத் இந்தியன் ஹோட்டல்ல இட்லி ரோஸ்ட்டுக்கு இதை சைட் டிஷ்ஷா தருவாங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு 4 பல், கொத்தமல்லி 1/2 கப், காஞ்ச மிளகாய் 5, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இது கூட காஞ்ச மிளகாய் 5 போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு தேவையானது இங்கேயே ஆட் பண்ணிடுறோம். பூண்டு 4 பல் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிறோம். நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ புளி சின்னதாக ஆட் பண்ணி இதை வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி 1/2 கப் எடுத்து வச்சிருந்ததை போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் இதை ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கிறோம். சுவையான கார சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் இந்த கார சட்னி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.